ஒரு தவளை போதுமோ இல்லை நடக்கும் போதுமோ ரெண்டு வயசுல உட்காந்து இந்த மாதிரி இடத்துல தான் டயக்னோஸ் பண்ணுவீங்க. அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு ஜாயிண்ட்ல ப்ளீடிங் ஆகி வீக்கம் வருதுன்னா அது கண்டிப்பா உடனே ஜாயிண்ட்ல ப்ளீடிங் ஆகிட்டுதான் இருக்கும். ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை ப்ளீடிங் ஆகி வீக்கம் வருதுன்னா அது ஓவர் யூஸ், அதாவது ரொம்ப நடந்திருக்கலாம், ரொம்ப நின்று இருக்கலாம், ஏதாச்சும் வேலை பார்த்ததுனால வீக்கம் வரும். நீங்க இந்த புதுசா வர வீக்கம் வர ஜாயிண்ட்ல பாத்தீங்கன்னா டாக்டர் கொடுத்தாதான் வீக்கம் குறையும். ஏற்கனவே வந்ததுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும், வலியும் குறைய ஆரம்பிச்சிடும், ஜாயிண்ட்டை கொஞ்சம் மடக்கி நீட்டலாம். இந்த மாதிரி புதுசாக வரதுல நீங்க அசைக்கவே முடியாது, வீக்கம் அதிகமாகிட்டே இருக்கும், வலி அதிகமாகிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சொசா கூட இந்த ஜாயிண்ட் ரொம்ப வலியா இருக்கும். இது ஏற்கனவே தேய்மான அந்த ஒரு ஜாயிண்ட்ல கை வச்சு பார்த்தீங்கன்னா வலிக்காது, வலியும் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். இதுதான் வந்து ரெண்டு கூட வேறுபாடு, அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே டாக்டர் போடக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்றோம். என்னதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு ஐஸ் உதரம் கொடுக்கணும். வெறும் உடம்பு மேலே வைக்கக்கூடாது, ஒரு துணி சுற்றி அது மாதிரி மேலே வைக்கணும். ஒரு எவ்வளோ நேரம் கொடுக்கலாம், ஒரு 10-15 நிமிஷம் கொடுக்கணும். இந்த குழந்தை வந்து வலிக்குது மறக்குது சொல்லும்போது எடுத்தாலும் ஒரு 15 நிமிஷம் ஆச்சு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 4-6 வேலையாச்சும் கொடுக்கணும். ஐஸ் வச்சுட்டு போட்டு அவ்வளோக்கூடாது, மசாஜ் பண்ணக்கூடாது. ஒரு 4-6 வேலையாச்சும் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட். இப்போ காலில் வந்துட்டு முழங்கால வந்துருக்கா எந்த ஒரு வேலையும் நிற்க வைக்கிறது நடக்க வைக்கிறது எதுவும் பண்ணாமல் ஒரு நாள் என்ன ரெஸ்ட் எடுத்துக்கணும். விட்டதுக்கு அப்புறம் பேண்டேஜ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே பேண்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேண்டேஜை சுற்றணும். எப்படி சுற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஏற்கனவே தெரியலன்னு கேட்டுக்கங்க. கீழே சுற்றணும், கீழே சுற்றும் போது கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக கொடுத்து மேலே போகும்போது அழுத்தத்தை குறைச்சி சுற்றணும். அது அப்படிங்கிறப்ப கரண்டையும் மாட்டணும், ஒரே இதை வச்சுக்கக்கூடாது. சரியா நம்ம வந்து நேராக பார்த்து உட்காந்து ஃபஸ்ட்டு தலையெல்லாம் வலது பக்கம் பக்கம் தீர்மானம் இந்த சைடோ மெதுவாக பண்ணணும். எக்ஸைட் பண்ணும்போது வேக வேகமாக பண்ண வேண்டாம். குழந்தைங்களா இருந்தால் அம்மா அப்பா பக்கத்துலேயே இல்லையா, நல்லா வந்து ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல உட்கார வச்சு பண்ணுங்கள். ட்ரெஸ் அதுக்கப்புறம் நல்லா மேலே கீழே அண்ணாந்து பார்க்கணும். எல்லாமே ஒரு 10 பண்ண வைக்கணும். சரியா நல்லா எவ்வளோ தூரம் மேலே போக முடியுதோ போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரணும். அதுக்கப்புறம் 3வது எக்ஸசைஸ் கழிச்சுட்டு காதால் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி இதை பார்க்கணும், உடம்பெல்லாம் அசைக்காம வெறும் கழுத்துக்கு மட்டும் இந்த மாதிரி காதால தோல்படை போடுற மாதிரி அதே மாதிரி இந்த 3 எக்ஸசைஸ் கலந்துட்டு போகணும். பண்ணதுக்கு அப்புறம் தூக்கிட்டு பார்ப்போம். இந்த குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல காது சொல்ற மாதிரி போகணும், அப்புறம் பின்னாடி வரணும், அப்புறம் கீழே, அப்புறம் முன்னாடி. இந்த மாதிரி சுக்க சொல்லணும். முன்பக்கம் ஒரு 10 பின்பக்கம் ஒரு 10 சுக சொல்லணும். அதுக்கு எடுத்தது கழுத்து முடிஞ்சு தோல்பட்ட முன்கையும் எலும்பம் முடிச்சாச்சு, முடக்கையும் முடிச்சாச்சு, அடுத்தது முன் கையும் முடிச்சாச்சு, அதுக்கு அடுத்தது மணிக்கட்டு. மணிக்கட்டில் கையை நல்லா மேலையும் கீழே நல்லா அசைவு கொடுக்கணும், கையை நல்லா மூடி திறக்கணும். சில பேருக்கு சோயா ஸ்பீட் ஆகிற மாதிரி இந்த கையில் முன் கையில் உள்பக்கமாக இருக்கிற தசைகளையும் சில பேருக்கு வந்து ரத்த போக்கு உலக வந்துடும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா டாக்டர் கொடுத்து ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலைன்னா கை நல்லா இப்படி பிடிச்சி இழுத்துறோம். சில பேருக்கு நீங்கள் பார்க்கலாம் நம்ம சொசைட்டிலே இருக்காங்க, இந்த மாதிரி கை வந்து மறக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ள இருக்கிற நரம்புகள் அழிச்சதுனால இந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆயிருக்க குழந்தைங்களுக்கு டாக்டர் போய் ரெக்கவர் ஆன குழந்தைங்க கையை நல்லா நீட்டி இந்த கையால் இந்த கையை உள்பக்கம் பிடிக்கணும். இந்த மாதிரி உள்பக்கம் பிடிச்சி ஒரு 10-15 செகண்ட் வச்சுட்டு விடணும். சரியா
வணக்கம். என் பேர் பரத். நான் சென்னை இன்டாஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து வரேன். நான் ப்ராஜெக்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் இன்டாஸ் ஃபவுண்டேஷன் எதுக்காக ஒர்க் பண்ணுறோம் பார்த்தா, கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறோம். கேன்சர் பேஷண்ட்னா சென்னையை தவிர்த்து மற்ற ஊர்களிலிருந்து வர பேஷண்ட்களுக்கு நாங்கள் இலவச தங்கும் விடுதி, சாப்பாடு, இலவச போக்குவரத்து எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சர்வீஸை தவிர்த்து நாங்கள் ஹீமோஃபிலியா பேஷண்ட்டு ஃபேக்டர் 8 அண்ட் ஃபேக்டர் 9க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஃபேக்டர் 8ன்றது ரத்தம் உறையாது அவங்களுக்கு அடிப்பட்டதுன்னா. ஸோ அதுக்கு அவங்களுக்கான பேஷண்ட்டுக்காக இலவசமாக நாங்கள் ஒரு மருந்து கொடுப்போம். அவங்களால அது வெளியே காசு பே பண்ணி வாங்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மருந்து வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 10,000 15,000 ஆகணும். ஆனால் இவங்களால அந்த மக்களால் அவங்க பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் இன்டாஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு மருந்து அங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபிசியோதெரப்பி அண்ட் செல்ஃப் இன்ஃபியூஷன். இந்த மருந்து நாங்கள் கொடுத்தும் போது அவங்க வீட்லேயே அவங்க இன்கேஸ் எமர்ஜென்சி அவங்களுக்கு ப்ளீட் ஆயிடுச்சுன்னா வீட்லேயே அவங்க இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா எக்ஸஸாக ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பேரலைஸ் அட்டாக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க இமீடியட்டாக செல்ஃப் இன்ஃபியூஷன் பண்ணிட்டு நியர்பை கிளினிக்கில் போனால் அவங்களோட பேரலைஸ் அட்டாக் ஆகாமல் அவங்களுக்கு காப்பாற்றிக்கலாம். ஆகும். தேங்க்யூ.